இந்த வீடியோவில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரில் இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்குறோம். த ஃபாலோயிங் எரர்ஸ் வேர் லொக்கேட்டட் அட் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் ரெக்டிஃபை தம். ஏ சேல் ஆஃப் குட்ஸ் டு அகிலா ஆன் கிரெடிட் ஃபார் ருபீஸ் 1520 போஸ்டட் டு ஹர் அக்கௌண்ட் ஆஸ் 1250. இதில் என்னென்னா சேல் ஆஃப் குட்ஸ் டு அகிலா, அகிலா கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்னா அகிலா டெபிட் பண்ணி சேல்ஸை கிரெடிட் பண்ணணும். நான் அகிலா டெபிட் பண்ணது 1520 பதிலாக 1250. அப்போ எவ்வளோன்னா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். 1520 1250 லெஸ் பண்ணோம்னா 270 டெபிட் குறையா இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்யணும், நம்ம அகிலாவை 270 டெபிட் பண்ணிடணும். ஆன்சரை பாருங்கள், அகிலா அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட் வித் ருபீஸ் 270. ஓகே, செகண்ட் பாருங்கள், பாட் குட்ஸ் ஃப்ரம் நரேந்திரன் ஆன் கிரெடிட் ருபீஸ் 1550 கிரெடிட்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட் ஆஸ் ருபீஸ் 5050. அதாவது நரேந்திரன்ட்டு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு 5500க்கு. ஆனால் அவர் அக்கௌண்ட்டுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ண என்ன என்ட்ரி போடணும், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு நரேந்திரன் பண்ணணும். ஆனால் நரேந்திரனை கிரெடிட் பண்ணணும். நரேந்திரன் கிரெடிட் பண்ணும்போது 5500க்கு பதிலாக 5050 கிரெடிட் பண்ணிட்டாங்க. இப்போ கிரெடிட் குறையாக பண்ணிட்டாங்க. எவ்வளோ குறையாக பண்ணிட்டாங்க, 5500லேருந்து 5050 லெஸ் பண்ணால் 450 லெஸ்ஸாக கிரெடிட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம நரேந்திரன் அக்கௌண்ட்டை இப்போ கிரெடிட் பண்ணணும். எவ்வளோக்கு, 450. ஆன்சரை பாருங்கள், நரேந்திரன் அக்கௌண்ட் சுட் பி கிரெடிட்டட் வித் ருபீஸ் 450. அடுத்து சி பார்ப்போம். சியில் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரவிவர்மன் ஃபார் ருபீஸ் 404 ஆன் கிரெடிட் வேர் டெபிட்டட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஆஸ் ருபீஸ் 440. அதாவது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரவிவர்மன் 4004 கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு ரவிவர்மன் 404 போடணும். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரவிவர்மன்ட்ட. இப்போ ஃபர்னிச்சர் உள்ளே வருது, டெபிட் கார்ட் கம்ஸ் இன். அப்போ ஃபர்னிச்சர் டெபிட் பண்ணி ரவிவர்மனை கிரெடிட் பண்ணணும். எவ்வளோக்கு, 404. ஆனால் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து, ஆனால் அவர் அக்கௌண்ட்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் மட்டும் ராங்காக 440 போட்டுட்டாங்க. அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க, டெபிட் பண்ணியிருக்காங்க, ராங்காக டெபிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 404 பதிலாக 414 போட்டிருக்காங்க. அப்போ 414 40 லெஸ் பண்ணால் 36. இப்போ 36 வந்து ஃபர்னிச்சர் அதிகமாக பண்ணியிருக்கிறதுனால ஃபர்னிச்சரை நம்ம குறைக்கணும், அதாவது கிரெடிட் பண்ணணும். ஆன்சரை பாருங்கள், சியில் வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் சுட் பி கிரெடிட்டட் வித் ருபீஸ் 36. ஓகேங்களா, ஃபர்னிச்சரை நம்ம இப்போ குறைக்கிறதுனால ஏற்கனவே டெபிட் இருக்க, இப்போ கிரெடிட் பண்ணணும்னா குறைஞ்சிரும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் சுட் பி கிரெடிட்டட் வித் ருபீஸ் 36. அடுத்த டி பாருங்கள், டியில் வந்து பர்ச்சேஸ்டு மெஷினரி ஃபார் ருபீஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 2000 வாஸ் நாட் போஸ்டட் டு மெஷினரி அக்கௌண்ட். மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணதை 2000 வாங்கினதை போஸ்டட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க மெஷினரி அக்கௌண்ட்டில். அப்போ போஸ்டிங் பண்ணிட வேண்டியதான். அப்போ என்ன பண்ணணும், அப்போ ஆன்சரை பாருங்கள், டீல மெஷினரி அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட். மெஷினரி அக்கௌண்ட்டு அசட்டு டெபிட் பண்ணணும், அதனால் போஸ்டிங் போடாதனால மெஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட வேண்டியது ருபீஸ் 2000. அடுத்து இ லாஸ்ட் ஒன் இ பாருங்கள், இயில் வந்து த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் 899 வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் அஸ் 989. பர்ச்சேஸ் புக்கு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, டெபிட் பண்ணுவாங்க. 899 எடுத்துகிட்டு போகிறதுக்கு போடுறதுக்கு பதிலாக 989 போட்டாங்க. அப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 90 வந்து அதிகமாக பர்ச்சேஸ் புக்கில் எழுதிட்டாங்க. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸு அந்த பர்ச்சேஸை குறைக்கணும்னா கிரெடிட் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சுட் பி கிரெடிட்டட் வித் ருபீஸ் 90. ஓகேங்களா, பர்ச்சேஸ் அதிகமாக எழுதிட்டாங்க, அதனால் இப்போ குறைக்கிறோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சுட் பி கிரெடிட்டட் வித் ருபீஸ் 90. ஓகே, திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. எந்த ப்ராப்ளம் நீடுனாலும் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணி அனுப்புகிறேன் நான். ஓகேங்களா, அதனால் திரும்ப திரும்ப பாருங்கள். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.